சென்னை மூர் மார்க்கெட் வளாகத்தில் கொலையான பழைய இரும்பு வியாபாரி போலீஸ் உளவாளியாக செயல்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. கொலை நடந்தது எதனால்? சென்னையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இடங்களில் சென்ட்ரல் அருகே அள்ளிக்குளத்தில் உள்ள மூர் மார்க்கெட் வளாகமும் ஒன்று. இங்கு ஏராளமான புத்தக கடைகள் மற்றும் பழைய பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் உள்ளன. இந்த பகுதியில் சென்னை புளியந்தோப்பு அன்சாரி தெருவைச் சேர்ந்த 33 வயது முனுசாமி என்பவர் பழைய இரும்பு வியாபாரம் செய்து வந்துள்ளார். அவருக்கு திருமணமாகி 2 மகள் மற்றும் மகன் உள்ளனர். நேற்று இரவு 10 மணியளவில் முனுசாமியை அவரது நண்பர்கள் மூர் மார்க்கெட் பகுதிக்கு வரும்படி அழைத்துள்ளனர். அதன்படி மூர் மார்க்கெட் சென்ற முனுசாமியை அங்குள்ள நீதிமன்ற கட்டிடத்தின் கீழ் உள்ள லில்லி பாண்ட் காம்ப்ளெக்ஸின் 2ம் தளத்தில் வைத்து சிலர் மடக்கியுள்ளனர். பின்னர் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் ஆட்டோவில் தப்பிச் சென்று விட்டனர். அதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று விசாரணை நடத்தியதோடு சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாயும் அங்கு வரவழைக்கப்பட்டது. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவியை ஆய்வு செய்த போது 4க்கும் மேற்பட்டவர்கள் கொலையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. முனுசாமியின் மகன் பிறந்த நாளன்று அவரை வெட்டி கொண்டிருப்பதை அறிந்து உறவினர்கள் கதறி அழுதனர். சிசிடிவி காட்சி மூலம் கொலையாளிகளை அடையாளம் கண்ட போலீசார் அது குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவித்து உஷார்படுத்தினர். அப்போது திருவள்ளூர் அருகே நடந்த வாகன சோதனையில் ஆட்டோவில் சென்ற 4 பேர் சிக்கினர். அவர்கள் முனுசாமி கொலையில் தேடப்பட்ட மணி, அப்பாஸ், அஷ்ரப், ஆப்ரஹாம் என்பது தெரிய வந்ததை அடுத்து பிடிபட்ட 4வரும் பெரியமேடு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள காவார் என்ற கிஷோர்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அனைவர் மீதும் குற்ற வழக்குகள் உள்ளன. இவர்கள் முனுசாமியை கொலை செய்தது ஏன் என்பது குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலையான முனுசாமி மூர் மார்க்கெட் பகுதியில் போலீஸ் உளவாளியாக செயல்பட்டு வந்துள்ளார். அங்கு நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் குறித்து அவ்வப்போது போலீசாருக்கு தகவல் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. திருட்டு மற்றும் வழிப்பறி செய்யப்படும் பொருட்களை மூர் மார்க்கெட் பகுதியில் கடை விரித்து சிலர் விற்பனை செய்துள்ளனர். அது குறித்தும் அதே போன்று கஞ்சா விற்பனை செய்யும் நபர்கள் குறித்தும் காவல்துறைக்கு உளவு சொல்லி வந்துள்ளார். அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் முனுசாமியின் மீது ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். அதன் விளைவாகவே கொலை நடந்திருப்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் மூர் மார்க்கெட் பகுதியில் முளைத்த திடீர் கடைகளை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். அதனால் பாதிக்கப்பட்டவர்களும் முனுசாமியின் மீது ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாகவே கொலை நடந்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிகவும் பரபரப்பான மூர் மார்க்கெட் வளாக பகுதியில் போலீஸ் உளவாளியாக செயல்பட்ட பழைய இரும்பு வியாபாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சக வியாபாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.